அரசின் நேரடி நெல் கொள்முதல் நிலையங்களில் விவசாயிகள் நெல்லை விற்பனை செய்வதற்கு ஆன்லைன் மூலம் முன்பதிவு செய்ய வேண்டும் என்ற கொள்கை முடிவினை தமிழக அரசு மறுபரிசீலனை செய்ய வேண்டும் என்று விவசாயிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர் தமிழ்நாடு நுகர்பொருள் வாணிபக் கழகத்தின் நேரடி நெல் கொள்முதல் நிலையங்களில் விவசாயிகள் நெல்லை விற்பனை செய்வதற்கு ஆன்லைன் மூலம் முன்பதிவு செய்ய வேண்டும் என்ற அரசின் முடிவால் கொள்முதல் நிலையங்களில் தனியார் மற்றும் வெளிமாவட்ட நெல் அதிக அளவில் கொள்முதல் செய்யப்படும் என விவசாயிகள் அச்சம் தெரிவித்துள்ளனர் எனவே அரசு ஆன்லைன் மூலம் முன்பதிவு செய்ய வேண்டும் என்று கொள்கை முடிவை மறுபரிசீலனை செய்ய வேண்டும் என்றும் விவசாயிகளின் களத்து மேட்டிற்கே சென்று நெல் மூட்டைகளை கொள்முதல் செய்ய வேண்டும் என்ற பழைய நடைமுறையை மீண்டும் நடைமுறைப்படுத்த வேண்டும் என்றும் காவிரி டெல்டா விவசாயிகள் பாதுகாப்பு சங்கத்தினர் அரசுக்கு கோரிக்கை விடுத்துள்ளனர் இந்த ஆன்லைன் பதிவு என்பது வெளி மாவட்ட நெல் வெளியில் இருந்து வருகின்ற வியாபாரிகளுடைய நெல்லுக்குத்தான் ஆதரவு அளிக்கக்கூடியதாக இருக்கும் உள்ளூரில் இருக்கின்ற உழவர் பெருமக்களுக்கு பாதிப்பை ஏற்படுத்தும் என்கின்ற பொதுவான பரவலான கருத்து இருக்கிறது அத்தகைய கருத்தை களைய வேண்டிய பொறுப்பு தமிழக அரசிற்கு இருக்கிறது அதிலும் குறிப்பாக கடந்த காலங்களிலே நெல் கொள்முதல் என்பது உழவர்களுடைய வயல்வெளிகளுக்கு வந்து நிலத்திற்கு வந்து களத்திலேயே கொள்முதல் செய்கின்ற அந்த நடைமுறை இருந்தது அதை மீண்டும் தமிழக அரசு நடைமுறைப்படுத்தினால் இந்த சிக்கல் இந்த பிரச்சினைக்கான சிக்கல் தீர்க்கப்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது